தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் ஒருவர் மறுசுழற்சி முறையில் கோழியின் இறகிலிருந்து சத்து மிகுந்த உணவு தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளார். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஸ்ரவட் கிட்டி பான்டோன் லண்டனில் பொருட்களின் எதிர்காலம் குறித்தான முதுநிலை ஆராய்ச்சி படிப்பினை படித்து முடித்துள்ளார். வீணாகும் பொருட்களிலிருந்து மறுசுழற்சி முறையில் உணவினை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். தற்போது கழிவாக தூக்கி எறியப்படும் கோழியின் இறகிலிருந்து ஊட்டச்சத்து மிகுந்த புரத உணவை தயாரிக்க முடியும் என்று கண்டுபிடித்துள்ளார். கோழியின் இறகில் புரதச்சத்து நிறைந்துள்ளது. அதனை சரியான முறையில் கையாண்டால் உலகில் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய உணவுப் பொருளாக மாற்ற முடியும் என்றும், அதுமட்டுமல்லாமல் வீணாக குப்பை தொட்டியில் கோழி இறகுகள் வீசி எறிவது தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவில் மட்டும் சுமார் 2.3 மில்லியன் டன் இறகுகள் வீணாக குப்பை தொட்டியில் கொட்டப்படுகிறது. ஆசிய கண்டத்தில் அதிக அளவில் கோழி நுகர்வு இருப்பதால் அங்கு அதிகமாக கோழி இறகுகளை பெற முடியும் என்று சொரவட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோழி இறகிலிருந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவை தயாரிக்கும் இவரது முயற்சி பல தரப்பினரிடமிருந்தும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை பெற்றுள்ளது. கசாத் பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் துறை பேராசிரியரான ஹதிரத் ரிம்க்ரி கூறுகையில், எதிர்காலத்தில் இத்தகைய உணவுகள் உலகின் மாற்று உணவாக மாற அதிக அளவில் சாத்தியம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். உணவு குறித்து பதிவிடும் பிளாக்கர் சோல்ராஃபி கூறுகையில், கோழியின் இறகிலிருந்து இவ்வளவு ருசியான உணவை தயாரிக்க முடியும் என்பது இதுவரை யாரும் கற்பனை செய்து பார்க்காத ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உணவை பிசைந்த உருளைக்கிழங்கு மற்றும் சாலடுடன் சாப்பிட்ட அவர் உலகின் சிறந்த உணவகமான மிச்சலின் உணவகத்தில் சாப்பிடும் உணர்வை தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இன்றைய காலத்தில் அதிகமான மக்கள் சைவ உணவு குறித்து தங்கள் கவனத்தை செலுத்தி வருகின்றனர். உலக அளவில் இறைச்சி சாப்பிடுவதால் ஏற்படும் உடல்நல குறைவுகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு எழுந்துள்ளது. மக்களுக்கு இறைச்சிக்கு மாற்றான அதே சுவையில் இருக்கக்கூடிய உணவுகள் தேவைப்படுகின்றன. கோழியின் இறகிலிருந்து தயாரிக்கப்படும் இத்தகைய உணவுகள் சைவ உணவாக வகைப்படுத்த முடியாது என்றாலும், எதிர்காலத்தில் இறைச்சிக்கு மாற்றான உணவாக இது நிச்சயம் அமையும் என்று உலக உணவு ஆராய்ச்சி நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா்.